நான் ஒரு சங்கரையா துவங்கி வைத்த தமிழக மாணவ இயக்கத்திலிருந்து இந்திய மாணவ சங்கமாக இன்று இந்திய மாணவ சங்கம் எஸ்எஃப்ஐயா பயணித்துக் கொள்ளக்கூடிய அந்த மாணவ அமைப்பில் நானும் ஒரு 10 ஆண்டு காலம் பயணித்துள்ளேன். நான் முதன் முதல ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரு. சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் வாழும்போது சில போராளிகளை நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் இவ்வளோ சங்கரையாவை நேரில் பார்த்து அவருடன் அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு 2 மணி நேரம் அவரோட கருத்துக்களை கேட்டிருக்கேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மாணவர் இயக்கத்தில் நாங்கள் பண்ண வேலைகள் என்னன்னு அவர் வாயால் அவர் கூறி அந்த கருத்துக்களையும் அந்த வகுப்புகளையும் நான் 2010 திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கேம்பில் நான் கவனிச்சிருக்கேன். உள்ள தோழர் வரும்போது அந்த அரங்கத்துக்குள்ள 7 நாள் வந்து வகுப்புல இருந்தாங்க. 7 நாளும் ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுக்குள்ள இந்த மாதிரி வச்சுருக்கு. அந்த 7வது நாள் காலையில் அவர் வந்து தோழர் தான் வந்து எங்கள் வகுப்பை முடிச்சு வைக்கிறாரு. அந்த வகுப்புக்கு உள்ள வரும்போது 1 மணி நேரம் முழுவதும் அங்கிருந்த மாணவர் தலைவர்கள் அனைவரும் 1 மணி நேரம் குறையாது யாருக்கும் தொண்டை தண்ணி வட்டாத அளவுக்கு கோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப தோழர் வைக்க வாங்கி, தோழர் நான் உங்களுடன் நிறைய பேச வந்திருக்கேன், மாணவர் இயக்க சம்பந்தமாக நிறைய பேசணும், நீங்க தயவு செய்து அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தோழர்கள்லாம் அந்த கோஷத்தை நிறுத்திவிட்டு தோழரோட கருத்துக்கு ஆரம்பித்தோம். அங்கே ஒரு முறை இல்லாது திண்டுக்கல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய மாநிலமாக நடந்துச்சு. அதை ஒட்டி தோழரோடு அரை மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. அப்போது நான் எஸ்எஃப்ஐயோட மாவட்ட சிறப்பு அறிவு கொடுத்துறாங்க. கேட்கும்போது அவர் எவ்வளோ நம்ம மாவட்டத்துக்கான மெம்பர்ஷிப் வச்சுருக்க, எத்தனை மெம்பர்ஷிப் போட்டிருக்க, கரெக்டாக லெவல் கட்டுறியா, மாணவர்கள் வகுப்பு நடத்துறியா, இந்த மாதிரியான ஒரு சாதாரண என்னோடய எஸ்எஃப்ஐ லீடர் என்னோடய மாநில குழுவினர் என் பொறுப்பாளர்களுடைய தோழர்கள் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னை கைட் பண்ணி, நான் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்லி தொடர்ச்சியாக பயணிக்கணும், நிறைய மாணவர்களை கருத்து ஓடிக்கொண்ட முற்போக்குவாதியான மாணவர்கள் உருவாக்குவது உன்னோட கடமை, நீ இந்த இடத்துக்கு அந்த இடத்துல தோழர் சொன்னாரு. இப்படியாப்பட்ட ஒரு தோழருக்கு இந்த இடத்துல செவ்வணக்கத்தையும் புகழஞ்சலையும் சொல்லி கலந்து கொண்டிருக்கு.